படத்தோட காஃபி வித் காதல் அந்த காஃபி தூளுக்கு பதிலாக வயகிற மாதிரி ஏதோ கலக்கி விட்டா மாதிரி இருக்கு. இது வந்து இடியாப்ப சிக்கலான கதைன்னு சொல்லுவாங்க. இந்த கதையை இதெல்லாம் எடுக்கணும்னா நல்லா 60 சென்ஸுக்கு மேலே ஒரு சென்ஸ் இருக்கணும். கலகலப்புலாம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சலசலப்பு நாச்சும் இல்லை இருக்கும் பார்த்தா கிளிகிழப்பு போட்டு ஒரே அழுகழுப்பாகிடுச்சு. அது பார்க்குறவங்கலாம் கொஞ்சம் டெம்ட்டாகி டெம்ட்டாகி உக்காந்துக்கிறாங்க. கிளிகிழப்பு டூன் வைக்கலாம் இந்த படத்துக்கு. படத்தோட பாசிட்டிவ்னால் கிளாமர் தான் பா அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு இருக்கும். காஃபி வித் பாய்சன் தான் சொல்லணும். அது என்ன சொல்றது, அண்ணன் ஒருத்தன் தம்பி ரெண்டு பேர் சரிபாதியாக வடையை பிரித்து கொடுக்கணும். எப்படி குடிப்பீங்க? தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டின்ற மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. கதை சொல்கிறதோட பேசிக்காக சொல்கிறேன், கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்க்கலாமா வேணாமான்னு. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப கருத்தான படம். விஷயம் என்னென்னா, நடு அண்ணன் இருக்கான், கீழே தம்பி இருக்கான். நடு அண்ணனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை உசார் பண்ணி போயிடுது. தம்பி இருக்கான்ல, அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, அந்த பொண்ணு வேறு ஒருத்தனை உசார் பண்ணி போயிடுது. நடுவில் ஒரு அண்ணன் இருக்கார்ல, சொன்னேன்ல, அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். சரி, நடு தம்பிக்கு தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணை பெரிய அண்ணன் அதாவது 3 வருஷம் சீரியலாக வர வேண்டியதை 3 படமாக எடுத்து வச்சிருக்காங்க. அதில் டிடி ஆரம்பத்துலேருந்தே முழுவாமல் இருக்குது. அது யாரால் முழுவாமல் இருந்தது காமிக்கவோ இல்லை. கட்சியில் அதுக்கு வீட்டுக்கார் வந்து ஆர்யாவாக காமிக்கிறாங்க. முதல்ல அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகிடுது. தம்பி கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை நடு அண்ணன் லவ் பண்ணுறாரு. சரி, தம்பி விட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் தம்பி ஏற்கனவே எக்ஸ் லவரை போய் லவ் பண்ண போகிறான். குழப்பமாகுதுல்ல, இதே குழப்பம் இருந்தானே நான் உட்காந்துருந்தேன். கட்சியில் எப்படியா முச்சு கொடுக்குறான்ல, அவன் பொண்டாட்டியும் வச்சுக்கிறான், இவன் பொண்டாட்டியும் வச்சுக்கிறான். அதே இது கட்சியில் போய் கடைசியில் ஆரம்பத்திலேயே என்ன, இதுக்கு 2 நிமிஷத்தில் அந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கலாம் வேணா, இது எதுக்கு நான் உணவு உட்கார வச்சுக்கன்ற மாதிரி இருக்குது. இது வந்து இடியாப்ப சிக்கலான கதைன்னு சொல்லுவாங்க. இந்த கதையை இதெல்லாம் எடுக்கணும்னா நல்லா 60 சென்ஸுக்கு மேலே ஒரு சென்ஸ் இருக்கணும். எனக்கு சென்ஸ் இல்லை, அதனால் இந்த படத்தை விமர்சனம் நான் பண்ணல. இருந்தாலும் இந்த இடியாப்ப சிக்கலை பிரிச்சுனாச்சும் அதனால் ஒரு நூலானாச்சும் கொடுப்பாரு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கொச்ச 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 கொச்சுன்னு கையில் சுற்றி கொடுத்தா ஒன்றுமே புரியல. சரி, கிளைமேக்ஸில் தெளிவாகனு பார்த்தா கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான மாஸ் ஹீரோ ஒத்திகின்னு வந்து உட்கார வைக்கிறாங்க. டிடிக்கு அவர் தான் வீட்டுக்காரு, இவ்வளோ நேரம் முழுவதும் வந்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த காரணத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கலகலப்புலாம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சலசலப்பு நாச்சும் இல்லை இருக்கும் பார்த்தா கிளிகிழப்பு கூட கொஞ்சம் போட்டு ஒரே அழுகழுப்பாகிடுச்சு. அவர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டுது. இருந்தாலும் இந்த பொண்டாட்டிங்களை கை மாற்றிக்கிறானுங்க பார்த்தீங்களா, அது நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அது சலிப்பு தட்டம், அது சில குடும்பத்தோடு பார்க்க விரும்பினா வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளாம் வந்து பார்க்க முடியாது. படத்தோட காஃபி வித் காதல், அந்த காஃபி தூளுக்கு பதிலாக வேறு ஏதோ கலக்கி விட்டா மாதிரி இருக்குது, வயகிற மாதிரி ஏதோ கலக்கி விட்டாம இருக்கு. அது பாக்குறவங்கலாம் கொஞ்சம் டெம்ட்டாகி டெம்ட்டாகி உக்காந்துக்கிறாங்க. கிளிகிழப்பு டூன் வைக்கலாம் இந்த படத்துக்கு. கிளிகிழப்புனா குழந்தை காட்டுற கிளிகிழப்பு இல்லை, அதுக்கு 2 பேரை கொடுத்துருக்காங்க முழாம இருக்க மாதிரி. இது கிளிகிழப்பு மியூசிக் சொல்ல தேவையில்லை, அவனோட யுகம் தானே வந்த படத்தில், அவன் தான் அவர் தானே அடிக்கிறார். இவனோட யுகம் இவன் போட்டு வைக்கிறான், நம்ம பாடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இவனை பற்றி பேசுறதுக்கு வாய்ஸே அருகதியும் நம்மளுக்கு கிடையாது. நல்லா அடிக்கிறாரு, செம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர். உட்காரன்னா இவனுக்காக உட்காரும். ஹீரோயின்ஸ் ஒத்த 2 பேர் இல்லை, அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் சேர்த்து மேக்கப் நிறைய செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஃபேஷன் ஷோ படம் பார்த்த மாதிரி இருந்து பரவாயில்ல. பிரிஞ்சு பிரிஞ்சு நடிங்க, ஒன்றா நடிக்காதீங்க. இதுக்கப்புறம் படத்தோட பாசிட்டிவ்னா எதை சொல்லி, படத்தோட பாசிட்டிவ்னா கிளாமர் தான் பா அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு இருக்கும். படம் எங்களுக்கு பிடிக்கிறதோட நடிகர்களுக்குள்ளேயே பிடிச்சிருக்கு. இப்போது ஜீவா வந்து வராருன்னா, இது தம்பிக்கான பேருன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணலாம். தம்பி வந்து இது அண்ணனுக்கான பேரா, இது நான் லவ் பண்ணலாம். ஸ்ரீகாந்த் வராரு, இது 2 தம்பிக்கான பேரா, இதை நான் விசார் பண்ணுறேன் முடிகிறேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இது கிளிகிழப்பாக தான் பண்ணியிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாமே சொல்லிட்டு படம் நல்லா இருக்கேன். அது அப்படி தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, நம்ம வாயில் நல்லா இல்லைன்னு வார்த்தை வரல, கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் நிறைய இஷ்டப்பட்டுருக்காங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த இஷ்டப்பட்டதால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா? மனசு கஷ்டப்பட்டது. சுந்தர்சி அண்ணன் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கதை தான், அவரோட மைண்டை வெளிப்படுத்துறதுக்காக இந்த படம் எடுத்துருக்கலாம். இது கள்ளக்காதலை தவிர்த்து வேறு எதனா பண்ணியிருக்கேன். ஓவரால் இந்த படம் கொடுத்த அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் ஆனால் ஆன்சர் அண்ணா, ட்ரை பண்ணிங்கள ட்ரை பண்ணி தோற்று போகிறது தப்பு இல்லைண்ணே. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் தைரியமாக எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் வேணும். அந்த அளவுக்கு இடியாப்ப சிக்கலான கதையை எடுத்து நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குது, அதுக்கும் ஒரு தனி தில்லு வேணும். அதை நீங்கள் பக்காவாக பண்ணியிருக்கீங்க. ஜாலியாக தான் இருந்தது, பட்டு கள்ளக்காதல் உள்ள நிறைய வந்து கிளைமேக்ஸில் அதை சரி பண்ணுறது நல்லா இருந்தது. உங்களை பற்றி ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நீங்கள் ஏகப்பட்டது பண்ணிங்க. அன்பேசிய மாதிரி ஒரு படம்லாம் வந்து என்ன மாதிரி படம்னா அருணாச்சலம், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளத்தை அள்ளித்தா, மேட்டுக்குடி, என்னென்ன காமெடி, உங்கள் வரலாறு, வின்னர், ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாமே எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியினை
வச்சு கதையை சுத்த விட்டு படம் ஃபுல்லாக சிரிக்க வச்சு சிந்திக்கவும் வச்சிருவீங்க. இது எங்கே எங்கே மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. நான் படம் வந்து ஒரே இதையும் வச்சுன்னு அதான் வச்சுன்னு அதையும் வச்சுன்னு பொண்ணுங்க வேற பார்க்கறதுக்கு மூணு பேருமே வெள்ள வெள்ளையாக ஒரே மாதிரி இருக்காங்களா யார், அது வேற கன்ஃபியூஸ் ஆகுது. இது தம்பி பொண்டாட்டியா இல்லை நடுத்தம்பி பொண்டாட்டியா இல்லை அவன் வச்சுன்னுக்கிறவனோட பொண்டாட்டியா இல்லை கைட்டு விட்டு போனவங்களான்னு ஒரே குழப்பமாகுது. நல்லா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க இந்த படத்தில், என்ன உங்களுக்கு கிடைக்கல? நான் வந்து கலகலப்பு மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸு முக்கோண காதல் இருக்கு, அந்த மாதிரி மூணு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போவார். இவன் வேற இருக்கான், யோகி பாபு இருக்கான், கிங்ஸ்லி இருக்காப்புல, நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். அந்த காமெடி எங்கேயுமே செட் ஆகலை, அதுதான் ஒரு கஷ்டமாக இருந்தது. நன்றி.